வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து இன்ஜினியர் விக்னேஷ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம கிரவுண்டு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். புது வீடாக இல்லாமல் அந்த பழைய வீடு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ பட் ஆனால் இதில் என்ன பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும்னா, எவ்வளோ ஃபூட்டிங் டெப்த்து போயிருக்காங்கன்னு தெரியாது. ஃபூட்டிங் என்ன மாதிரியான ராட்ஸ் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியாது. என்னென்ன ரேஷியோவில் காங்கிரீட் போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, பில்லரில் எத்தனை ராடு இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி கட்டியிருப்பாங்க. அந்த கைப்பிடியை வந்து பில்லர் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது 4-12 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரிங்ஸ் வந்து ஒரு 6 இன்ச், 7 இன்ச், 8 இன்ச் இந்த மாதிரியான ஸ்பேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 4-12 தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சைட்டில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிலாம் நம்ம எப்படிலாம் சரி பண்ணி நம்ம எப்படி காங்கிரீட் போட்டோம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த 3 அடி காங்கிரீட் வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை எப்படிலாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பழைய வீடு மேலே நம்ம ரைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அந்த நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என் சைட்டில் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது கரெக்டான டைம் பீரியடு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த டைமில் இதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிராக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். கிராக்ஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக் வந்து சிமெண்ட் மோட்டரில் இருக்குதா, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சுரல் கிராக்ஸ் அதாவது பில்லரில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த என்னது பார்த்திங்கன்னா பில்லருக்கும் பிரிக் ஒர்க்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் வரும். ஸோ அந்த கிராக்ஸ் இருக்குதாங்கிறது பார்க்கணும். அந்த இது பார்த்திங்கன்னா பேரப்பெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரூஃபுக்கும் பேரப்பெட்டுக்கும் இல்லை இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக் வரும், அதை கவனிக்கணும் நல்லா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நோடு பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பீம் காலம்லாம் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட்டில் கிராக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ பார்த்து ஒரு விஷன் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் வருது, இதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இந்த சைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மோட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே என்ன பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிராக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து இருந்துச்சு. பெருசாக வேறு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. சரி, இதெல்லாம் நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் காலம்ஸ் இருக்குதோ, ஸோ அந்த காலம் இருக்க இடத்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம எடுத்துடணும். காங்கிரீட் போடுற மாதிரி அந்த இடத்த நம்ம ரெடி பண்ணிடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலத்துடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எதுக்காண்டி இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னு வந்து பார்த்தோம்னா, அந்த பிளாஸ்டிக்கினுடைய அளவுக்கே நம்ம பழைய வச்சு அடிக்கும்போது என்ன ஆகுன்னா திருப்பி அந்த காங்கிரீட்டை நம்ம பூசணும். அப்படி பூசும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிஞ்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலம் மட்டும் தனியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிளாஸ்டிக்கை ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதில் நம்ம பழைய அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து கொஞ்சம் உள்ளடங்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், பிளாஸ்டிக்கை விட கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அது மேலே பிளாஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம ரீஒர்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்கில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ராட் ட்ரில் பண்ணக்கூடிய ப்ராசஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர்லாம் வச்சு ட்ரில் பண்ணக்கூடாது, கரெக்டாக ஹோல்ஸ் வந்து போடுற மாதிரியான பிட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து தேவையோ அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹோல்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒட்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய ராடோடைய பக்கத்தில் வச்சு போட தான் முயற்சி பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. ஏன்னா நம்ம ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அதாவது ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சுது. ஸோ அதனால் கரெக்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தியும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம். இப்படி ஹோல்ஸை போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான சைஸில் நான் ராடை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 18 ராடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியிருக்கோம். அதாவது மொத்தம் வந்து நமக்கு 6 பில்லர்ஸ் இருக்குது. அந்த 6 பில்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4-4 12 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 24 ராடு, கிட்டத்தட்ட 18 ராடு வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் பண்ணுறதுக்கு சரியான டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, வெறும் 6 அடி 1 அடி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா லேப்பெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா கெமிக்கல் ட்ரில்லிங் ப்ராசஸ்ங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டோம். ஸோ கெமிக்கல் ட்ரில்லிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு அதை கட் பண்ணி வச்சுருந்தா அந்த ராடை வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதில் நம்ம வந்து இந்த ஹோல்ஸ்லாம் சுருவி வச்சுருவோம்.
கொஞ்ச நேரம் கழித்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து திருப்பி இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம காலத்தை ஒரு பக்கம் கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை இதோட வச்சு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி நல்லா கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சுட்டு இதில் வெல்டு பண்ணணும். கரெக்டான விஷயம் என்னென்னா, வெல்டு அடிக்காமல் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வெல்டு அடிச்சிடணும். நான் அந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு அடித்தாச்சு. வெல்டு அடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் இதில் பலகை அடித்து நான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போய் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து காங்கிரீட் அப்படிங்கிறதே போடணும். நம்ம இதில் நிறையா விஷயங்கள் எல்லாமே கவனிக்கணும், ஒரு ஒரு என்னென்ன கிராக்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறமேட்டு பழைய பில்டிங்கில் எப்படிலாம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஒரு மெத்தடுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகணும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது கரெக்டான ஒரு இன்ஜினியர் வச்சு பண்ணுங்கள். ஸோ கரெக்டான ப்ராசஸ் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இந்த ஒர்க் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் நமக்கும் நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் உள்ள ஒரு சைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் கேட்கலான்னு கால் பண்ணி கேளுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே கிளியர் பண்ண பார்ப்போம், இல்லைன்னா நேரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், ரெனோவேஷன் ஒர்க் சொல்லி, டிசைனிங் ஒர்க் சொல்லி, ஓவராலாக ஏ டு இசட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான எல்லா ஒர்க்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நம்ம டீமை வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் நமக்கும் நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம். பை பை.